first time Jyothika Leela na naanga moonu perum unga abhimana hero kal illama indha padathile nadichirukom idhu varaikku naanga enga heroes fight pannumbodhu marathuk pinnadi olinjirundhu kai thattirukom sandoshama irukumbodhu duet paadirukom love kaga saapdama bed la kuppara paduthu aludhirukom adhe bed la hero nanichu kanavu kandirukom appa amma kuda kaadhalukaga sanda potirukom kadesila hero kaiyala kaaliya kattikittu sandoshama photo ku pose koduthirukom அண்ணா இப்ப நாங்க அதுக்கு வரல மரத்தை சுத்தி டுயட் பாடிட்டு இருந்த நாங்க இப்ப முதல்ல தடவை சண்டை போட வந்திருக்கோம் உங்க கூட இல்ல சமூகத்துக்கு விரோதமாகவும் தேசத்துக்கு துரோகமாகவும் செயல்படுற தப்பான ஆளுங்க கூட தான் நாங்க சண்டை போடுறோம் லவ் பண்ணி பண்ணி போர் அடிச்சிடுச்சு அதா இப்போ ஒரு லவ் பேர் சேர்த்து வைக்கலான்னு நாங்க டிசைட் பண்ணிருக்கோம் காதலுங்கிறது நாடு மொழி இனம் ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து வருது அப்படி வந்த ஒரு காதல் ஜோடியே போராடி நாங்க சேர்த்து வைக்கிறது தான் இந்த கதை Testament era. We read about him in Deuteronomy chapter 18, verses 17 and 18. Sir? Sir? இதுல யார் யார தள்ளிட்டு வந்திருக்கீங்க? சார் கொஞ்சம் டீசன்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. டீசன்ட்? ஞாபகப்படுத்திட்டீங்க? உங்கள யார் யார காதலிக்கிறீங்க? சார் எங்க फ्रेंड्स ராஜாவும் ஹேமாவும் உயிருக்குயிரா லவ் பண்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே மேஜர் அவங்கள ஒண்ணா சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணனும் எங்க போலீஸ் டிபார்ட்மென்ட் பத்தி இளைஞர்களுக்கு மத்தியில இப்படி ஒரு மரியாதையா புரிஞ்சிட்டா சரி சரி நீ என்ன பண்றீங்க அந்த லவ்க்கு யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கறானோ அவங்கள பத்தி ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி கொடுங்க மூட்டிக்கு முட்டி அடிச்சு அவங்கள உள்ள தள்ளிறேன் சொல்லுங்க எக்ஸ் மினிஸ்டர் பரமசிவத்தோட பொண்ணு ஹேமா பொண்ணு சாமி உடையார் பையன் ராஜா டேய் 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 பைஸ் 18
கேஸ் கம்ப்ளைன்ட் கிழிக்கிறீங்க. ஆப்பு ஆப்பு ரெண்டு ஆப்புமா, என்ன தைரியம் இருந்தா மிகப்பெரிய பவர்ல இருக்கிறவங்களை பத்தி துணிஞ்சு கம்ப்ளைன்ட் கொடுக்கறது இங்க வருவீங்க? ஏமா எப்ப இந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டீங்களோ அப்பவே உங்க கதை கந்தல். போங்க போங்க போயிட்டே இருங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு? ஆமா கொஞ்சம் நில்லுங்க. இங்க பாருங்கம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட காதல் ஜெயிக்கணும்னா எஸ் அவங்களால தான் முடியும். வெயிட் பண்ணிட்டு எங்களை ஜெயிச்சுட்டு உங்க பொண்ண அழைச்சிட்டு போங்க. आज क्या विशेष है? इन अगस्त 15 इंडिया का इंडिपेंडेंस डे. यू काउंटर वडंबो मनसो विषमा இருக்கற உனக்கு இனிப்போட அருமையும் தெரியாது, இந்தியோட பெருமையும் தெரியாது. உன்ன மாதிரி ஆளுங்களை அடிச்சோ அடிக்கோ தீர்த்த முடியாது. மூட் அவுட் பண்ணிட்டாண்டி. ஓகே ஓகே ரிலாக்ஸ், மியூசிக் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு புது சாங் கம்போஸ் பண்ணி அதை இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணனும். சம்மடமா, I love India, I love India.
ரூபா பெருமானு உள்ள எங்க வைர நெக்லஸ் உங்க மூணு பேர்ல ஒத்தண்டாடா கொள்ளை அடிச்சிருக்கீங்க இவனுக்கு எவ்வளவு தான் டார்ச்சர் கொடுக்குதே அடிச்சும் பார்த்தாச்சு நாக்கல்ல ஊசி ஏத்தியும் பார்த்தாச்சு 50 எபிசோட 60 மெகாசில் போட்டு காமிச்சாச்சு அப்படி உண்மை சொல்ல மாட்டீங்கறாருப்பா சார் இந்த மாதிரி குழப்பமான கேஸ்லாம் நம்ம டிடெக்டிவ் சங்கர் சார வர வச்சோம்னா உடனே கண்டுபிடிச்சிரலாம் வர வைக்கிறதா ஏற்கனவே வர சொல்லியாச்சு அது வந்துட்டாரு ஆ வந்துட்டார் பாரு புரிதவரி சுடுறது உன் கண்ணு உட்டாலும் நிக்கிறது என் கண்ணு என்ன யோ ஓட ரெண்டு பேரும் புடிங்க என்ன சங்கர் சார் ஒரு அக்யூஸ்ட சுட்டு ரெண்டு அக்யூஸ்ட தப்பிக்க விட்டுட்டீங்களா தப்பிச்ச ஃபாரினர்ஸ் வேணா மத்த கேஸ்ல அக்யூஸ்டா இருக்கலாம் ஆனா உங்க நகக்கட கொள்ளையில இதோ நிக்கறானே இவன்தான் அக்யூஸ்ட் எப்படி சொல்றீங்க வாய பாருங்க பாருங்க என்ன சார் இது கால்ல சுட்டதுக்கு வாயில ரத்தம் வருது அது ரத்தம் இல்ல போன்ற வகையராக்களை போட்டு கொதப்பி தங்கையே பிளட் பேங்க் மாதிரி மாத்தி வச்சிருக்கான் இவன் இதுக்கும் கேஸுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு ஆபீசர் சார் கொள்ள நடந்த கடையில மெயின் கேட்ல இருந்து உள்ள இருக்கிற கல்லாப்பட்டி வரைக்கும் ஒரு இட விடாம குப்பை தொட்டிய தவிர எல்லா இடத்துலயும் போட்டு துப்பி வச்சிருந்தத நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க ஆனா இந்த டிடெக்டிவ் சங்கர் கவனிச்சா அக்யூஸ்டையும் கண்டுபிடிச்சான் சார் வெச்சில வெச்சி கோர்ட்ல எப்படி சார் தண்டனை வாங்கி கொடுக்க அதுக்கு ஆதாரம் ஆதாரம் எஸ் சேதாரம் இல்லாம எடுத்து காட்டுறேன் செய்கூலி அப்புறமா கொடுங்க என்ன சார் பங்கடே வச்சிருக்கா சார் ஆபத்தான இடத்துல கையோட போறீங்க பாத்து பத்ரா அது என்ன பயப்படுறதுக்கு விட்டுங்க எட்டுங்க ஆபத்தெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இதோ பாருங்க கொள்ளை அடிக்கப்பட்ட நகை நம்ம நகையேதா வரேன் உங்க பேமெண்ட் பேங்க்ல போட்டுட்டுமா உங்க அக்கவுண்ட்ல போடுறாதீங்க ஏன் அக்கவுண்ட்ல போடுங்க ஓகே ஓகே வெயிட் போடாத வண்டி டேமேஜ் ஆயிடும் பாஸ் கார்ல முன்னாடி தான இருந்தீங்க எப்ப அடியில போனீங்க அப்பல இருந்த ஆபத்து வரணும்னு என்னோட 6வது அறிவு சொல்லுச்சு அதனால தான் ஆண்டி வேலிய அண்டர்ல போயிட்டேன் லெட்ஸ் கோ என்னால நம்பவே முடியலையே வேணா யூ டர்ன் போட்டு காட்டுறேன் நீயே பாத்துக்கோ உங்களுக்கு போயாகணும் சங்கர் சார் யா அப்படியே எங்க மூணு பொண்ணு கேசியா வாட் எ ஷேம் உங்க பொண்ணுகளை நீங்களே கேசிங்கறீங்க ஷட் அப் எஸ் எதையுமே விவரமா கேளு மேன் ப்ரோசீட் எங்க மூணு பொண்ணுங்களோ ஃபாரின்ல மியூசிக் காலேஜ்ல படிப்பு முடிச்சிட்டு நாளைக்கு இந்தியா வராங்க அவங்க கல்யாணம் விஷயம் பார்த்தா நான் உங்ககிட்ட பேச வந்தோம் ஐ அம் வெரி சாரி ஐஸ்வர்யா ராயே வந்து ஒத்தக்கால நின்னால இப்ப என்னால கட்டிக்க முடியாது அதுவும் இப்ப கால் உடைஞ்சு உண்மையிலேயே அவங்க ஒத்தக்கால நிக்கிறாங்க சோ தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் மேரேஜ் இன் மை லைஃப் ஹலோ உங்க கல்யாணத்தை பத்தி நாங்க கவலைப்படல எங்க பொண்ணுங்க கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம் அவங்க மனசுல காதல் ஏதாவது இருக்கா அப்படி நாசூக்க நீங்க கண்டுபிடிச்சீங்க அது மட்டும் இல்ல சார் அவங்க மூணு பேருக்கும் மூணு மாப்பிள பாத்துருக்கோம் அவங்க ஆறு பேரையும் நீங்க லிங்க் பண்ணா அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது தப்பு எஸ் சார் ஓகே ஒரு டிடெக்டிவ் அங்கிளா மாத்துறீங்க இட்ஸ் ஆல் ரைட்
அவர் சைஸ்க்கு அவரே அமௌண்ட் சொல்லிட்டாரு. 2500 அட்வான்ஸா கொடுங்க. ஃபியூச்சர்ல சைபர் சேர்த்துட்டே போறேன் சார். கொஞ்சம் தொகையை குறைச்சுங்களா? குறைக்கலாம், பட் இத வச்சு உங்களால சாப்பாடு. ஐயோ, எங்கனால முடியாது. இந்தாங்க 500 ரூபாய் நோட்டு. 1 2 3 4 5 குடிங்க, எடுத்து போங்க. பை சரு. நம்ம கம்போஸ் பண்ண சாங் நம்ம மியூசிக் காலேஜ்லயே நம்பர் 1 செலக்ட் பண்ணிருக்காங்கனா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இது நம்மளோட முதல் சக்சஸ். இந்த விஷயத்தை ஆஷா கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாளே. ஏய் ஆஷா, சர்வன் மூலமா இந்த லெட்டர் கொடுத்து அமிச்சிருக்கா பாருங்க. சாரு, பூஜா, நந்து, ஐம் வெரி சாரி. என் ஃபேமிலியில் ஏற்பட்ட பிரச்சனைனால உங்களை மீட் பண்ண வர முடியல. அது எப்படியும் சால்வ் ஆகிடும். நாளைக்கு ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக உங்களை வழி அனுப்பி வைக்க வரேன். இப்படிக்கு உங்களை எப்பவும் மறக்காத ஆஷா. பொண்ணுங்க வந்த உடனே சும்மா இந்தியாவை மூக்கு மேல வர வைக்க முடியா? ஜாம் ஜாம்னு அவங்களோட கல்யாணத்தை பண்ணிட்டு நீ வேற வர்ற பொண்ணுங்க ஆளுக்கு ஒரு இங்கிலீஷ் காரன் அப்படியே தள்ளிட்டு வந்துட்டா மாப்பிள்ள பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல பாரு. கல்யாணமும் பண்ணிட்டு வந்து மாப்பிள்ளையும் நமக்கு அறிமுகப்படுத்துறாரு வெச்சுக்க, கல்யாண செலவு மிச்சம் இல்ல. எல்லாம் லக்கேஜ் வந்துருச்சு. ஹேண்ட் பேக் காணோம். பொண்ணுங்களை பார்த்தா இடிக்கணும் போல இருக்கா? ஹீரோ நினைப்பா? நானும் அழகா தானே இருக்கேன், என்ன அடிச்சிருக்கலாம்ல? என்ன கேட்காமலே இடிப்பீங்க, கேட்டா இடிக்க மாட்டீங்க. இது நம்ம பேக். அப்ப அது ஒரு ரோமியோ வந்து ஃபைட் பண்ணி பேக் வாங்கி கொடுத்துட்டு ரொமான்ஸா ஒரு லுக் விடுவான். இங்க யாருமே அப்படி காணுமேனு பாக்க. அதெல்லாம் சினிமால மட்டும் தான் வருவாங்க. சூத்திர பூமியையே நிறுத்துறவண்ணா. ஐயா ஐயா
சட்டத்துக்கே பூட்டு போடுறவன்னா ஏன் ஆளை பூட்டி வச்சிருக்கியா? நான் நினைக்கிறதாண்டா சட்டம், நான் சொல்றதுதாண்டா ஆர்டர். தொடர்ந்து விடுறா. சாவி டிஸ்பி ஐயா கிட்ட இருக்குங்க. ஓ ஐயா 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 வேணா ஐயா. வாங்கடா 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 வா வா வா. ஏய், இந்த நாட்டுக்கே கட்டுப்படாம எங்கிட்ட வேலை செய்யற நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பூட்டு கட்டுப்பட்டு உள்ள இருக்கியா? போடா. ஐயா ஐயா கொளப்புல மண்ணல்லி போடுறாதீங்க ஐயா ஐயா ஐயா. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தன்னா போம் பழப்புல மட்டும் இல்ல, போம் போனத்து மேலேயும் மண்ணு விழும். இந்த பேக்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த நாட்டோட லா அண்ட் ஆர்டர் அரஸ்ட் ஆகி கிடக்கு. தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் செலவு பண்ற பணத்தை விட தீவிரவாதம் செய்ய சொல்லி பாகிஸ்தான் எனக்கு கொடுக்கிற பணம் அதிகம். இந்த பேகை விட்டுட்டு எதுக்குடா அந்த பொண்ணுங்க பேக எடுத்த? எதிர்பாராத விதமா நடந்துருச்சியா? இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே எதிர்பார்த்து தாண்டா. நீ உடனே டெல்லிக்கு போ. ஏதாவது பிரச்சனைனா சைனைட் சாப்பிட்டு செத்து போ. ஐயா. ஆமா, எங்கடா உன் கழுத்துல போட்டு இந்த சைனைட் லாக்கெட்? என்னமா அது தாயத்து மாதிரி இருக்கு? தைரிய தாயத்து இந்திய மண்ணில கண்டெடுத்த இயந்திரம் ஏர்போர்ட்ல கிடைச்சது. கண்டதெல்லாம் கழுத்துல கட்டுறதை விட ஒரு தாலியை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல? கரெக்ட். அதே உன்ன கட்டினதுக்கு பிறகு சரி சரி நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாமா? அப்புறம் வச்சுக்கலாம். உனக்கு வரப்போற மாப்பிள்ள ரொம்ப புத்திசாலிமா. அது எப்படி சொல்ற? நாங்க தான் மாப்பிள்ளைய ஏற்கனவே பாத்துட்டோமே. வேற மாதிரி பாக்கவே தெரியாதா? இல்ல மத்தவங்க எல்லாம் மாப்பிள்ளையே இல்லையா? மாப்பிள்ள போட்டோ பாத்துக்கறா. அதுக்கு என்ன? உன்ன அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், நீ கட்டிக்கலனா அவன் செத்துருப்பானா? அவன் என்ன கட்டிக்கிட்டாலும் சாகதான் போறான். அவன் என்ன கட்டிக்கிட்டாலும் சாகதானே போறான். அவன் என்ன கட்டிக்கிட்டாலும் சாகதானே போறான். ஹலோ ஹலோ ஹலோ. இரு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிளையண்ட் லைன்ல வந்திருக்கான். அவனை போன்லயே பிளிரி விரட்டிடாத. குடு. ஹலோ, டிடெக்டிவ் சங்கர் ஸ்பீக்கிங். என்னது, சதாம் ஹுசேனை கண்டுபிடிச்சு தரணுமா? சாரி, நான் அமெரிக்கா மேட்டர்ல எல்லாம் தலையிடுறதில்ல, வச்சிருங்க. பாஸ், அமெரிக்கால இருந்து போன். பாஸ், கத்திரிக்காயில இருந்து போன். அமிஞ்சிக்கரையில இருந்து எவனோ புஷ் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்றான். எனக்கு கேஸ் இல்லன்ற மேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மே ஐ கம் இன் சார்? நோ, யாரோ கிளையன்ட் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். ஓகே பாஸ். இந்த பிஸி இல்ல, அங்க ஏதாவது வேலைய பாரு. ஓ சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பியூட்டி பார்லர் தேடி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது பக்கத்து பில்டிங்ல இருக்கு, போங்க. இல்ல, டிடெக்டிவ் சங்கர். தட்ஸ் மீ பேப்ஸ், ப்ளீஸ் கம். ஹவுசர்லாம் ரொம்ப சிறுசா இருக்கு, சீக்கிரம் உட்கார்ந்துருக்கு. யா உட்கார்ந்துருக்கு. ஐ ஆம் டிடெக்டிவ் சங்கர். இவங்க இவங்க என்னோட கிளையண்ட் தான். இன்டர்நெட்ல இவங்களோட ஆபாச படம் வந்திருக்குன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க. இந்த கேஸ் நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். வாட்ஸ் யுவர் கேஸ்? எங்க மூணு பேரோட பேரண்ட்ஸ் அவங்க பார்த்த மாப்பிளைய தான் எங்களுக்கு கட்டி வைக்கணும்னு உங்களை அப்ரோச் பண்ணதான் நாங்க கேள்விப்பட்டோம். ஓ, அந்த மூணு கேர்ள்ஸ் நீங்க தானா? பேரு கூட ஏதோ காஜா பந்து மோர்னு வருமே. ஐ ஆம் நந்து. This is Pooja and Charu. ஆஹாஹா, உங்க ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப பாதர் பண்ணாங்க, அதனால அந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு கூட கேவலம் 2500 ரூபீஸ் ஃபீஸா வாங்கினதா கேள்விப்பட்டோம். 10,000 அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. எங்க பேரண்ட்ஸ் சொல்றத கேக்குற மாதிரி நீங்க நடிக்கணும். ஆனா நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற விஷயத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா. அது வெறும் 2500, ரெண்டு சைபர் தான். இது 10,000, இதுல 4 சைபர். இதுல சைபர் ஜாஸ்தி, என் சப்போர்ட்டும் ஜாஸ்தி. யூ கேரி ஆன். தேங்க்ஸ். அப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்பி பாத்த மாப்பிள வரும்போது மீட் பண்ணலாம். யா பாய் சார். எஸ், ஒரு சின்ன சந்தேகம் கேட்டுக்கங்க. இந்த மூஞ்செல்லாம் இன்டர்நெட்ல காட்டினா யார் பாப்பாங்க? வானத்தை போல மாதிரி அண்ணன் தம்பிங்களே பிரியுதா? இந்த காலத்துல மூணு நண்பர்களும் சகோதரர்கள் மாதிரி ஒரே வீட்டுல குடியிருக்கீங்க. அண்ணா, எங்க மேல உன் கண்ணே வட்டும் போல. இது அந்த நெத்தி கண்ணு தான சொல்றேன். பொண்ணுங்களா? பொண்டாட்டி சரஸ் தேவி. நான் விசேஷத்துக்கு நான் அப்படி தான் நடப்பா. ஆனா கொஞ்சம் குண்டா இருக்கா? இது குண்டா இருக்குதா? இத கட்டறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான தெரியும். அட, சும்மா இருப்பா. முதல்லக்கே மோசம் பண்ணுவாங்க போல இருக்கு. இது என் பொண்டாட்டி. 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு டிடெக்டிவ் சங்கர் வரவே இல்ல. பெனடி பண்றது? அவன் ஃப்ராட்னு முதல்லயே தெரியும்டி. அவன் வரலனா என்ன? நாமளே விரட்டுவோம். வாங்க.
குதிரைங்கடா ஏலே அப்ப என்னடானே எங்க பொண்டாட்டிகளை பார்த்து குண்டேன்ன இப்போ எங்க பொண்ணுகளை பார்த்து குதிரைன்றியா புலி மாதிரி வருதுன்னு சொல்றா பொண்ணுகளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ரொம்ப அடக்கொடுக்கமா இருக்காங்க நீங்களே பேசிட்டு இருந்தே அப்படி நாங்க மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ் கம் வாங்க வாங்க
sexy baby. Oh, oh, oh. ஒரே தண்டனைதான், ரெண்டு கொலை பண்ணாலும் ஒரே தண்டனைதான். எலி கொஞ்சம் பயம் எடுத்துக்கிட்டு சாட்சியா சொல்றேன். அசையாத இந்த நாக்கு தானே எங்களை காட்டி கொடுத்தது. கனவுல எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? ஐயோ கத்தாதடி, நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம கொலை பண்ண அந்த கண்டெய்னர் டிரைவர் அந்த டிரைவர் பாடிய போலீஸ் தேடுதுன்னு நியூஸ் வந்திருக்கு. அப்படியா? ஆனா எங்களுக்கு ஊ மேலதான் பயம். ஏ தப்பு தவறு யார்கிட்டயாவது ஒளரிட் வேணும். சாரு சாரு அட் எனி காஸ்ட் நமக்குள்ள சண்டை வரக்கூடாது. கொலை பத்தி நம்ம பேரண்ட்ஸ்க்கு எந்த காரணத்திலயும் சந்தேகம் வரக்கூடாது. நம்ம அதெல்லாம் மறக்கணும்னா நமக்கு ரிலீஃப் தேவை. என்ன பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி மியூசிக் ஆல்பம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பர் ஐடியா. இங்க இருந்தா? இங்க இருந்தல, சிட்டில இருக்கு, நம்ம ஃபிளாட்ல இருந்து. ஹலோ. ஹாய் பூஜா, ஆஷா ஸ்பீக்கிங். ஹாய் ஆஷா, எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? சாரு நந்துனா எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன நீ இந்தியா கோரன் சொன்ன வரவே இல்ல? நாங்க வரணும்,
உங்ககிட்ட நிறைய மேட்டர் பேசணும். ஆனா எப்படி வருதுன்னு தெரியல. பறந்து வாடி இல்லனா கடல்ல நீந்தி வா. ஐயா ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. ஏங்கிட்ட பிச்சை கேட்டு வரவனுக்கு வாழை இலையில சோறு போட்டு வாழறதுக்கு பணம் கொடுத்து அனுப்புறதுதான் ஏன் வழக்கம் என்ன? தேடாத, அதுதான் இது, இதுதான் அது. நீ என்ன ஃபாலோ பண்ண நினைச்சப்பவே நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டேன். விதி முடிஞ்சவன் தான் என் வீட்டுக்கே வருவான். என்ன பண்றது, கெமனுக்கு ஓவர்லோடு. உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சுட்டான். என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. சிபிஐ வேலைக்கு வந்துட்டு சாக பயந்தா எப்படி? உனக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறது நேஷனல் வேஸ்ட். இனிமே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ஏன் டைம் வேஸ்ட்? ஐயா ரைட்டா லெப்டா? ரைட். என்ன யூஸ் பண்ணிக்கிட்டா நிக்கிற ஏணியா இருப்பேன், மிஸ்யூஸ் பண்ணா படுக்கிற பாடையாயிடுவேன். நம்ம பொண்ணுங்க மாதிரி ஆல்பம் தயாரிக்கிறது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா என்ன நோனா, கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் சொல்லிட்டு சிட்டியில இருக்கிற நம்ம பிளாட்ல போய் தனியா தங்கிட்டு இருக்காங்களா, அதை பத்தி சந்தேகம் உனக்கு? எஸ் என்னடா அப்பா வாக்கியம், கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏதோ பைத்தியக்காரனை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு சிரிக்கிற? நாம புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம டிடெக்டிவ் சங்கரை விட்டு யாருக்கும் தெரியாம உங்களை ஃபாலோ பண்ண சொல்லணும். சாரு மெதுவா ஏறு, ஏணி உடைஞ்சிட போகுது. ஓகேயா? கொஞ்சம் லெஃப்ட். ஆஹா இல்ல இல்ல, ரைட் ரைட். ஏ லெஃப்ட் டி ரைட். சீன் 1 டேக் 1 டேக். ஓகே. யார் வேணும்? இந்த மாதிரி சிம்பிள் क्वेश्चंसலாம் நான் ஆன்சர் பண்றது இல்ல, என்னோட அசிஸ்டன்ட் தான் பதில் சொல்லுவான். சார் ஆல்பம் பத்தி பேச வந்திருக்காரு. நான் அவரோட அசிஸ்டன்ட். இங்க பாத்த மாதிரி இருக்கே. இந்த கண்ணை வச்சு நீ பாக்குறதே பெரிய விஷயம். பார்த்தேன்னு சொன்ன பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க யாரு? டிடெக்டிவ் சங்கர், என்னோட அண்ணன். சொந்த அண்ணனா? சொந்த அண்ணன் தான், ஆனா ஒண்ணு விட்ட அண்ணன். யோ குழப்பறீங்களே. குழப்பல, என்னோட அண்ணன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பெட்ல அடிக்கடி ஒண்ணு விட்டுருவான், அதனால ஒண்ணு விட்ட அண்ணன் ஒண்ணு விட்ட அண்ணன்னு சொல்லுவோம். பை தி வே, நீ யாரு இந்த வீட்ல வேலை செய்யற பொண்ணா? உன் ஃபேஸ் கூட நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஓரம் கிட்டே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். சாரி கொஞ்சம் தள்ளிக்கோ, இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல டைம் இல்ல. எதா இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் என் ஆபீஸ்ல வந்து பாரு. அது யாரது? ஒற்றை அடிக்கிற பொண்ணா? ஃபேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது, பட் லெக் பீஸ் சூப்பர். இன்ஷூரே பண்ணலாம். கேட்ச் தி ஹேட். ஆஹா, அப்படி ஒரு ரவுண்ட் ராலி. யாரை பார்த்து ஒற்றை அடிக்கிற பொண்ணுன்னு சொன்னே? நாங்க தான் இந்த ஆல்பத்தோட ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸா? ஏன் இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுருக்கீங்க? வறுமையில இருக்கீங்களா? இதான் ட்ரெண்ட். இருந்துட்டு போட்டோம், பட் அதுக்காக இந்த மாதிரி சில்லறை வேலையெல்லாம் நீங்களே பாக்குற அளவுக்கு கஞ்சத்தனமா இருந்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு எப்படி பேமெண்ட் கொடுப்பீங்க? ஐ அம் சாரி, ரித்திக் ரோஷனோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். ரித்திக் ரோஷனோடயா? என்ன இது, ஒரு வாட்டர் லாரியா மேல ஸ்ட்ரைட்டா வந்து மோதுது. வந்ததுல இருந்து நியூஸ் லீடர் மாதிரி நீயே பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நீ பேசு. நீ யாரு? வாட் எ ஷேம். இதை என் ஃப்ரெண்ட் ஷாருக் கான் கேட்டா எவ்வளவு ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? என்ன பத்தி எதுவுமே தெரியாம ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணணும்ன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. வாட் அன் இன்சல்ட். நல்லவேளை என் ஃப்ரெண்ட் டான்ஸ் கிங் கோவிந்தா இத கேக்கல. பை பை, உங்களுக்கு எல்லாம் குழந்தை இருக்கின்ற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? இடியட், இதெல்லாம் பொம்மடா. இவன் உங்க ஆல்பம் பண்ணுவானா? என்ன அப்படி கேட்டிட்டீங்க? சென்னனெல்லாம் பாக்குறது இல்லையா? இவர் பேர் தான் அடிக்கடி வரும். சார் பேர் தான் பாலமணி பாரதி. பாலமணி பாரதியா? எஸ், பாலச்சந்தர், மணிரத்னம், பாரதி ராஜா, இவங்க எல்லாம் என்கிட்ட டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. வாட்? தட் மீன்ஸ் நான் உங்ககிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருக்கேன். அசோசியேட்டா இருந்ததெல்லாம் சரி, ஆல்பம் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் முன் அனுபவம். நீங்க டவர் சோப் எல்லாம் பார்த்தது இல்லையா? எனக்கு ஏன் டவர் சோப் பிடிச்சிருக்கு தெரியுமா? எனக்கு வருபாடவே இல்லாதனால கடக்கார பாக்காதப்போ உருவிட்டேன். நான் எல்லா ரேஞ்சும் போவேன் தெரியுமா? சச்சின் அடிச்ச ஃபியட் ஆடு பாத்துக்கீங்களா நீங்க? பாருங்க. ஹே பம்கின், கால் சச்சின். ஹலோ சச்சின் ஜி, ஹாம் மே செல்வம் பாத் கர் ரஹி ஹூம். ஆப் கைசே? ஹாம் ஹமாரா டைரக்டர் பாலமணி பாரதி. ஆப்சே பாத் கர்னா சாஹதி ஹூம். ஏக் மினிட். சோ சச்சின். ஹலோ, ஹாய் சச். ஒண்ணு இல்லடா, இங்க மூணு ஃபீமேல்ஸ் இ தேர் டவுட்டிங் மீ. ஹே டா, டோன்ட் கெட் ஆங்கிரி. ஹே டா, டே டோன்ட் டு தட் டா. ஹே, வாட் இஸ் திஸ் சச்சின்? ஆஸ்திரேலியா டீம் வந்திருக்க நேரம் பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டியே? ஹா, ஓகே ஓகே, நெவர் மைண்ட், டோன்ட் கரே. வேற வாங்கி தரேன். என் மேலே டவுட் ஆன உடனே அப்படி கோவிச்சுக்கிட்டு மாட்டே உடச்சிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். அமர் தேஷ், சபாஷ், சபாஷ். ஓகே, ஈவினிங் டின்னர் மீட் பண்ணுறேன்னு சொல்லு. அச்சா சச்சின் ஜி, ஷாம் டின்னர் கலியே வெயிட் கர் தீஜியே. ஓகே பாய். ஹேய் கேர்ள்ஸ், உங்களுக்குலாம் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி தெருவில் போகிறவங்க தலைமையில் குப்பை கொட்டுற பழக்கமெல்லாம் கிடையாதா? அங்கே வெளியில் தெரியற அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் நான் பண்ணது தான். யாரை டேரக்டராக போட போகிறீங்க? ஒன்று எங்கள் ஆல்பத்துக்கு டேரக்டராக போடுறதா முடிவு பண்ணி, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இங்கே தான் தங்கணும்.
நான் பொதுவா அடுத்தவங்க பிளேஸ்ல ஸ்டே பண்றது இல்ல பட் இந்த இடம் தோட்டாத்திரணி செட் மாதிரி அழகா இருக்கிறதுனால ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறேன் செட்டே தான் சொல்ல மறந்துட்டேன் அப்புறமா என் கூட ஹெவி லக்கேஜஸ் எல்லாம் இருக்கும் பரவாயில்லையா உங்களுக்கு என்ன ஹெவி லக்கேஜ் என் அசிஸ்டன்ட் தான் சொல்றேன் நோ ப்ராப்ளம் ஓகே அம்மா ஆல்பத்துக்கு யார மாடல்ஸ் போடுறீங்க மாடல்ஸ் உங்களுக்கு தமிழ் வருமா கொஞ்சம் கொஞ்சம் ஓ நீங்க இட்லி தோசை சாப்பிடுற மாதிரி நார்மல் பண்ணுங்களா only pizzas and burgers ஓ பிசாஸ் உங்களுக்கு ஆக்டிங் வருமா தெரியாது தெரியாது நோ ப்ராப்ளம் எனக்கு டைரக்ஷன் தெரியாது வாட் ஐ மீன் நான் கத்துக்கல அதே மாதிரி உங்களுக்கு கத்து தரேன் என்னோட ஆல்பத்துக்கு ஏத்த 3 சூப்பர் மாடல்ஸ் நீங்க தான் நம்ம ஆர்டிஸ்டா எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும் ஆரம்ப ஸ்டால்கடா இவளுகளோட டார்ச்சர் ஒரு ரோஸ்க்கா கூப்பிட போறேன் பாம்பே கோவிந்தா 3 ரோஸையும் ஒட்டுக்கா வச்சா நானே கோவிந்தா பாம்பேல இருந்து கோவிந்தாவை கொண்டு வரேன்னு சொன்னாரு அந்த கோவிந்தாவையும் காணோம் இந்த தாடி வச்ச டைரக்டரையும் காணோம் கிடையாது உலகில் கடுபுரடு மனது
சேல திக்கது திக்கது பேசொல்ல திக்கது திக்கது தலைகீழா சுத்தது சுத்தது டை பார்த்தா திக்கது திக்கது நாடகமா நாட்டியமா வாலிப விளம்பரமா புகைப்படமா தெளிப்படமா ஓவிய கலைக்கூடமா என்ன பொண்ணுங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்றியான்னு கேட்ட முதல் அப்பன் தமிழ்நாட்டுல நீங்க தான். என்ன விஷயம்? என் பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும். சார்லதா கிட்டயா? அவங்க எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பேசுங்க. ஓ, நான் விக்ரம் பேசுறேன். விக்ரமாவது முக்ரமாவது மேட்டருக்கு வா. இல்ல, என் பொண்ணு பூஜா கூட கொஞ்சம் பேசணுமே. பூஜாவா? ஓ, மேல ரித்திக் ரோஷன் இருக்காரா? அவங்க ஆல்பத்தை முடிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறமா முடிஞ்சா கூப்பிடுங்க. வெரி குட் வெரி குட், கண்டிப்பா சொல்ல. மேரே பைட்டுக்கோ புலா. ஆ, என் பொண்ணை கூப்பிட சொல்றேன். நந்து நந்து. நந்து? அடடா, இது தூங்குதா முடிச்சிருக்கான்னு தெரியலையே. ஓ, சாப்பாடு நடக்குதா? அவங்க சாப்பிட்டு இருக்காங்க, கையை கழுவுனதுக்கு அப்புறம் அவங்க கால் பண்ணுங்க. என்ன போசு, என்ன பேசு, இதை விட கூடாது. என்ன இன்னைக்கு ஒரு பாட்டிலே சரிஞ்சிட்டா, டூப்ளிகேட் போடு. என்ன ஃபிகர்! நோ, மூணு பேருடைய அப்பாவும் நம்மளை ரொம்ப நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்னைக்குமே துரோகம் பண்ணக்கூடாது. ஃப்ளவர்ஸ்களை போல் சிஸ்டர் ஸ்லீப்பிங்கடா பிரதர். பட் அதே நேரத்தில் அள்ளு அள்ளு தள்ளு தள்ளு மறுபடி வந்துட்டாங்களா? பொண்ணுங்களா, நீங்களாச்சு, உங்க அப்பன்களாச்சு, நான் வர்றேன். ஹாய் த்ரீ ரோசஸ், முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டு உங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியுது? புரியல. போல கண்டெய்னர் லாரி டிரைவர் போல. என்ன சைலண்டாவே இருக்கீங்க? ஷாக்கா இருக்கா? இருக்கும். போலீஸ்ல மாட்டீங்கன்னா நீங்க மூணு பேரும் கம்பிதான் எண்ணணும். நீங்க யார பத்தி சொல்லீங்கன்னு தெரியல. நீங்க கண்டெய்னர் லாரி டிரைவரை கார் ஏத்தி கொண்டு பள்ளத்துல மறைச்சீங்களே, அதுக்குண்டான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அவரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாருன்னு நியூஸ் நாளைக்கு குத்து நினைப்பாச்சு. என்ன பண்ண செல்வம்? செல்வம் இல்ல, செல்வி. ஹலோ ராயா? ராய்னா எந்த ராய்? எனக்கு ஏகப்பட்ட ராய் தெரியுங்க. சொல்லுங்க. ஓ, ஐஸ்வர்யா ராயா? இது முதல்ல சொல்லக்கூடாதா? ஒரு நிமிஷம், லாரா தாத்தா கிட்ட இருந்து போன் வந்து. இல்ல, அவங்க தாத்தா கிட்ட இருந்து வரலையா? ஓகே ஓகே, அப்புறம் சொல்லு. எதுக்கு உன்ன கூப்பிட சொன்னா, லாஸ்ட் டைம் உன்ன தேர்ந்தெடுத்த மாதிரி இந்த வாட்டி நைஜீரியாவை சேர்ந்த ஒரு அழகியத்தான் உலக அழகியா தேர்ந்தெடுத்திருக்கோம். இல்லையா? என்ன இல்ல, உனக்கு என்ன தெரியும்? கவனரு. அப்புறம், ஆமா ஆமா, நேற்றுதான் சச்சின் பேசின, அப்படி என்னை பார்த்துதான் தாடியை வளர்த்தாரா? நான் சொன்னேன் அப்படி அதை மெயின்டைன் பண்ணிக்க, நல்லா இருக்கும் உனக்குன்னு. ஆமா, என்னதே ஆல்பமா உன்ன வச்சா? ஐயோ, ஐம் சாரி, எங்கிட்ட சூப்பர் மாடல்ஸ் மூணு பேர் இருக்காங்க, எப்படி உன்ன வச்சு? அது மட்டும் இல்ல, என் அசிஸ்டண்ட்டுக்கே பிடிக்கலங்கிறான் இந்த ப்ராஜெக்ட். அவனுக்கு பிடிக்கலன்னா நான் அதை செய்ய மாட்டேன். ஓகே, அது கேட்ச் அப் லேட்டர். விவேக் ஒப்பரா கேட்டா சொல்லு. ஓகே. என்னடா என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா அழுற? தவறு, ஆம்பளை அறுத்து அழலாமா? அதுவும் மீசையை வச்சுட்டு அழக்கூடாது. அதான் உனக்கு பிடிக்கலன்னே ஐஸ்வர்யா ப்ரோகிராமத்தை கேன்சல் பண்றேன் நான். அழலாமா நீ?
செல்வண்டா நீ ஏன் செல்வம் செல்வம் இல்ல செல்வி எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு வாசகத்தை திறந்துருக்கு இந்தாங்க பேட்டரியே இல்ல இதை வச்சு எப்படி பேசுன பேட்டரி போட்டாலும் அதை வச்சு பேச முடியாதுங்க ஏன் என்ன அது பாண்டி பஜார் பிளாட்ஃபார்ம்ல 100 ரூபாய்க்கு ரெண்டுன்னு வாங்குனது குழந்தைங்க வச்சு விளையாடுறது இப்ப நாங்க விளையாட போறோம் ஐயோ 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 என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க இப்படியே போ பேண்ட கொடுங்க அப்பதானங்க நான் போக முடியும் கொடுக்க முடியாது அப்படியே போடா என்னங்க ஆஃப் நேக்கடா அனுப்புறீங்க உங்களுக்கு நான் கோவிந்தாவை கூட்டி வந்து எப்படி எல்லாம் ஆட வச்சானே நீ எங்க ஆட வச்ச அவரே நல்லா ஆடுனாரு ஆ பாரு வீடுங்க பாஸ் எங்க இப்பதான் நீங்க எம்டிவி டைரக்டர் மாதிரி அழகா இருக்கீங்க ஏண்டி சொல்ல மாட்டேன் நீ கூட தான் விட்லாச்சாரியா படத்துல அடுப்புக்குள்ள கால ஊடுற குட்டி சாத்தா மாதிரியே இருக்க இப்ப நீ போல அவ பேண்டி ஊறி விடுவோம் வேண்டாங்க நீ தெருல போற யானைங்களுக்கு மதம் பிடிக்க வச்சிராதீங்க என்ன கிளாஸ் எல்லாம் தானா ஆடுது தானா ஆடல இவ கால் நடுங்கற நடுக்கத்துல கிளாஸ் ஆடுது சரியான தொட நடுங்க தொட மட்டும் இல்ல டோட்டல் ஸ்ட்ரக்சரே ஆடுது என்ன அவன் நம்ம மூணு பேரையில வேணும்னு கேட்டிருக்கான் கொஞ்சம் சும்மா இருக்கியா அவ வரட்டும் நான் பாத்துக்கறேன் என்ன சங்கர் சார் சும்மா நின்னுக்கிட்டு இருக்க எங்கயாவது உட்கார்ந்து சாப்பிடுங்க இவ உட்கார அளவுக்கு இங்க ஸ்ட்ராங்கா சேர் இருக்கா இருக்கு சார் என் சொத்து பத்திரம் தரேன் வாங்கிக்கிறியா இருக்கு சார் பின்ன இவளுக்கு நான் டிபன் வாங்கி கொடுக்கணும் கையில காசு இல்ல அதான் என்ன பண்ணன்னு தெரியல ஏதாவது ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இஷ்டப்பட்டதையெல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் கடைசியா ஒரே ஒரு டீக்கு மட்டும் பில்லு கொண்டு வந்து கொடு அப்புறமா லம்சமா அமௌண்ட் கிடைக்கும் போது பின்னாடி வச்சு உனக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன் தொழிலாளர்கள் நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஓ என்ன மாதிரி உங்களுக்கு பண பிரச்சனையா இருட்டாக்குனது நான் தான் கப்பு சிப்புன்னு காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நாங்க அட்ஜஸ்ட் பண்றது இருக்கட்டும் நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணா போதுமா தெரியாத மாதிரி கேட்காதீங்க நாங்க பண்ண கொலையில இருந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்ங்கிறது எங்களுக்கு தெரியும் கொலையா ஐயோ அத கொலைன்னு திரும்ப திரும்ப சொல்லாதீங்க ஓடுற கார் முன்னாடி வந்து விழுந்தா வீல் மேல ஏறாம என்ன செய்யும் அடி பாவி த்ரீ ரோசஸ்களா ஒரு கொலைய பண்ணிட்டு எங்கிட்டயே வாக்குமூலம் கொடுக்குறீங்களா அடி முதுகு சுடுது தெரியாம செஞ்ச தப்புக்காக எங்களே மிரட்டுறதா அது தப்பு இல்லையா ஒரு கொலைக்காக மூணு பேரை வேலையா குடுக்கிறது தப்பே இல்ல இது பாருங்க தயவு செஞ்சு கேஷ் வாங்கிட்டு உங்க கிட்ட இருக்க எவிடன்ஸ் கொடுத்துருங்க எவிடன்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புறேன் கேஷ் மட்டும் இப்போ ஹேண்ட் டெலிவரியா கொடுத்துருங்க இந்தாங்க கொடுங்க அங்க இல்ல இங்க இங்க கொடுங்க இங்க இல்ல அங்க அங்க கொடுங்க முன்னாடியே இருக்கு ஏத்தாப்லியா என்ன இது டிஷ்யூ பேப்பர் எல்லாம் கேஷ் கொடுக்குறீங்க சுடுது சொதப்பிட்டியே சின்டெக்ஸ் டேங்க் நீயா பின்ன நான் என்ன நாயா உங்க ரகசியங்களை எல்லாம் உங்க வாயில இருந்தே தெரிஞ்சுக்கிட்டான் இந்த டிடெக்டிவ் சங்கர் ஓகே இனிமே இந்த பணத்தை நீங்க எனக்கு தரமாட்டீங்க பரவாயில்ல நான் ஐஜிய பார்த்து ஒரு மூணு பேரை பத்தி பேச வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் ஏதாவது கோர்ட் வெரண்டாவில நம்ம மீட் பண்ணிக்கலாம் பை பை டிடெக்டிவ் சார் மத்த விஷயத்தெல்லாம் ரூம்ல போய் பேசிக்கலாம் ரூம்லயா சீரியஸ் அப்படின்னா உடனடியா பாதாம் பிஸ்தா பீட்ரூட் கேரட் இந்த ஜூஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லு ஏன்னா அதெல்லாம் எனர்ஜிக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் பிரகாஷ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் அப்புறம் இந்த ப்ரான்ஸ்ல ஸ்மால் ப்ரான்ஸா பார்சல் பண்ணிக்கோ உன் கண்ணு மாதிரி சின்னதா அழகா ஓகே அதெல்லாம் சைட் டிஷ் இதுதான் மெயின் டிஷ் சிக்கன் பிரியாணி பார்சல் பண்ணிக்கோ அதுல முக்கியமா லெக் பீஸ் பெருசா இருக்கணும் இல்லாட்டி நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் ஓகே நாங்க உங்களை அடிச்சது ரெஸ்டாரண்ட்ல பேசினது எல்லாம் மறந்துருங்க ப்ளீஸ் சிகரெட் சார் நாங்க மூணு பேரும் பொண்ணுங்க அப்படியா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க ஃபியூச்சர் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லைட் இட் என் பேண்ட உருவி என்ன எவ்வளவு கேவலப்படுத்தி அனுப்புறீங்க நீங்க டிராஃபிக்ல போறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நியூஸ் பேப்பர் வச்சு மறைச்சிக்கிட்டே போனேன் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் லாட்டரி டிக்கெட்ல பரிசு விழுந்திருக்கான அங்க வந்து நம்பர் தேடுறோம் பத்தாவதுக்கு பரிசு விளையாட உடனே அந்த இடத்துல நான் குத்து குத்திட்டு போறான் பின்னாடி ஒருத்தர் சிந்து பார்த்து படிக்கிறான் முன்னாடியும் ப்ராப்ளம் பின்னாடியும் ப்ராப்ளம் நான் என்ன செய்யறது ஓகே நவ ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ் ஓகே வெயிட் இனி என் ரிலாக்ஸேஷனே உங்களை வச்சு தான் மேகம் கருக்குது பாட்டுக்கு அந்த இடத்துல போய் ரெண்டு ஸ்டெப் ஆடி காட்டு ஏ ஆஹா இப்போ நீ அங்க போறியா இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா கோ கோ மேகம் கருக்குது டக்கு சிக்கு டக்கு ஜி மின்னல் சிரிக்குது டக்கு சிக்கு டக்கு ஜி சாரல் அடிக்குது டக்கு சிக்கு டக்கு ஜி இதயம் துடிக்குது
நான் சொல்லும் வேளை. பாவம், ப்ளீஸ் விட்டுடுங்க. அத விட்டுறேன், அடுத்து நீதான். வாட்? என்ன முறைக்கிற? அழகிய லைலாவுக்கு நீ ஆடம, உங்க ஆயா வாடுவாங்க. போறியால போலீஸ்க்கு போன் பண்ணவா. ஓ, அவனோ என் ஃப்ரெண்ட் தான், மன்னிச்சிருவான். அழகிய லைலா தரரரரா, சந்தன வெயிலா தரரரரா, இவள் மன்மத புயலா தரரரரா, அடடா பூவின் மானாடா. ஐயா, அந்த காஸ்டியூம் விண்ட் எஃபெக்ட்லாம் சரியாவே வரலையே. ஏய் ஸ்டாப், அபவுட் ஹேண்ட், போ, நீ ஆடு, போ. போறியால போலீஸ்ட போறியா, போ. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. நம்ம ரகசியம் தெரிஞ்ச ரெண்டாவது ஆள என்னடி பண்ணலாம்? கத்தியால குத்தி கொன்னுடு. ஏதோ கத்திரிக்காய் வாங்குற மாதிரி கத்தியில குத்துறத சாதாரணமா சொல்றீங்க. நீ ஒண்ணு ஒண்ணுவா சாகணும்டா. தண்ணி தண்ணி கொண்டு வர. அந்த தண்ணி இல்ல, அடி வாங்கி உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்கிற தண்ணி வேணும். எவ்வளவு திமிர் பாத்தியாடி, இவ்வளவு அடிச்சு அழுறான பாத்தியா? இவன் எப்படி அழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னது இது, கையில ரிமோட்டு, பாம் வைக்க போறீங்களா? அதை விட பெரிய பாம், டிவி ரிமோட். மெகாஸ் இல்ல, டிவில பாரு. லெட்ஸ் கோ. கடவுளே, தாத்தாவுக்கு நெஞ்சு வலி, பாட்டி கீழே விழுந்து கால் முறிஞ்சு போச்சு, அப்பா லீவ் போட்டதால வேலை போயிடுச்சு, அம்மா தாலிச்சேன படிச்சுட்டான், அண்ணி ஓடி போனதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டான், தம்பிக்கு வேலை கிடைக்கல, அக்கா பெரிய அறிவியா இருக்கு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவையினா. அந்த என்ன மன்னிச்சனே, அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உன் வழிதான் சரியான வழி. சார், இப்படியே புக்க புரட்டிக்கிட்டே இருந்தா எப்படி சார்? என் ஃப்ரெண்ட காப்பாத்த ஒரு வழி சொல்லுங்க. நானும் எத்தனையோ கேஸ வாதாடி ஜெயிச்சிருக்கேன், எவ்வளவோ சட்ட புத்தகங்களை படிச்சு முடிச்சிருக்கேன், ஆனா இந்த கேஸ் ரொம்ப ரிஸ்கா தெரியுதேமா. காதல இன்டர்நெட்ல சேர்த்து வைக்கிற இந்த நவீன காலத்துல இருந்துகிட்டு காதல சேர்த்து வைக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்க? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது எங்க ஃப்ரெண்ட காப்பாத்துங்க. எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் பணம் தான் வேஸ்டா செலவாகுமே ஒழிய உங்க ஃப்ரெண்ட நிச்சயமா காப்பாற்ற முடியாது. இப்ப ஏதோ புதுசா வேலைய ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு. யார் சொன்னா? ஏய், கேக்குறாங்க இல்ல, சொல்லப்பா. இத பாருமா, நாங்க ஒன்னு இழுச்ச வாயினே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க ரூட் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். யார் சொன்னாங்க தெரியுமா? வக்கீல் எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க. உங்க வீட்டு பொண்ணுகளுக்கு எதுக்கு இப்படி ஒரு வில்லங்கத்தனமான வேலைன்னு? ஆஷா எங்க ஃப்ரெண்டுப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நாங்க அவளை காப்பாத்தலனா அப்புறம் நாங்க என்ன ஃப்ரெண்டுப்பா? உங்களால முடிஞ்சா இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா பேசாம இருங்க, நாங்களே பாத்துக்கிறோம். என்ன தாய்க்குலமே, எதுவுமே பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு உங்களை பிடிக்கலையா? ஏய், எல்லாம் உங்க அப்பா குண்டஸ் பண்ற வேலடி. உங்க அப்பா மட்டும் என்ன, குச்சில அரை கிலோ சேத ஓட்டின மாதிரி தான் இருக்காரு. உங்க அம்மா போட்ட தலையான மந்திரம் தான் இதெல்லாம். ஏன் உங்க அம்மா மட்டும் தலையான வச்சு படுக்கிறதே இல்லையா? ஏய், வாட்ச் யூ டாக்கிங், ஸ்டூபிட். You stupid, your mother stupid, your father stupid. Don't you ever drag my mom or my dad in this issue. Hey, now come on, don't try to act too smart. Okay, so not. You only sit here and sit to help Asha, no? We! Hey, Nandu. We have no right to help you. You have no right to help you. You have no right to help you. இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் போகுது பாக்கலாம்தான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தோம். எல்லாம் இந்த அப்பா அங்க படுற லொள்ளு. ஏ, பொண்ணுங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா? அவங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதையே செய்யட்டும். நல்லதா இருந்தா நம்மால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருப்போம். எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க எங்க பொண்ணுங்க, அவங்கள போய் இப்படி சண்டை போட்டு வச்சிட்டீங்களே, உங்களை வாங்க வச்சுக்கிறேன். எங்க கூட்டு போற பகல்லையே? இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு விசேஷம், வாங்க. ரொம்ப வருஷமாச்சு உங்க அடி வாங்கி. வாயை திறந்தீங்க, உங்களை ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஹாய் ஆகாஷ். ஹாய் நந்து. உன் ஃப்ரெண்ட் ஆஷாவுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னியே, என்னாச்சு? எங்களால முடிஞ்ச அளவுல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் அவ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நினைக்கிறேன் ஆகாஷ். ஆஷா நம்மள நம்பி வந்திருக்கா, அவ காதல சேர்த்து வைக்கிற வரைக்கும் காதல், கனவு, பசி, தூக்கம், இது எதுவுமே நமக்கு வரக்கூடாது. ஒரு நல்ல வக்கீல பார்த்து அவங்கள காப்பாத்தணும். நான் ரெடி. வாழ்க காதல். கஷ்டம். ஏய், சங்கர் தப்பிச்சிட்டான்.
கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம், விளங்க முடியாத கவிதை நான். சங்கர், ஐயோ ரத்தத்துல எழுதியிருக்கான் பாரு. ரத்தம்லாம் இல்ல, தக்காளி சாஸ்ல எழுதியிருக்கான். இப்படி எழுதியிருக்கிறத பார்த்தா அவன் மென்டல் ஐட்டம் போல இருக்கு. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. பாஸ், உங்க கால் வலி அதுக்குள்ள சரியாயிடுச்சே. அதுக்காக மேல சாஞ்சிராத, மறுபடியும் படுத்துருவேன். சார், நடிகை மும்தாஜுக்கு சிலை வைக்க போறோம். மும்தாஜுக்கு சிலையா? ஆமா சார், கூட் ரோட்ல வைக்கலாம். கூட் ரோட்ல சிலையா? கூட் ரோட்ல சிலை வைக்கிறதுக்கு மும்தாஜ் என்ன அரசியல் தலைவரா? ஏற்கனவே பல தலைவர்கள் படுற பாடு உங்களுக்கு தெரியுமா? பறக்கிற பறவைகளுக்கு எல்லாம் அவங்க சிலைதான் பப்ளிக் பாத்ரூமா பயன்பட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன் மும்தாஜுக்கு வரணுமா? பக்தி இருந்தா மும்தாஜுக்கு சிலை வைக்காதீங்க, ஒரு கோயில் கட்டுங்க. இதாங்க, இதை என்னுடைய அட்வான்ஸா வாங்கிக்கங்க. உங்களுக்கு மேற்கொண்டு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் எங்கிட்ட வாங்க. எங்கிட்ட 5 லட்சம் வச்சிருக்கேன், உங்களுக்கு அதுல 4 லட்சம் தந்துடுறேன். ஓகே போங்க. மும்தாஜுக்கு நிதி கொடுத்த வள்ளல், மும்தாஜுக்கு நிதி கொடுத்த வள்ளல், மும்தாஜுக்கு நிதி கொடுத்த வள்ளல். அந்த இடத்துல லைப்ரரி இருந்தா கூட அதை இடிச்சுட்டு வயிற்று பசிக்கு ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கேட்டா வாங்கி தர மாட்டேன். மும்தாஜுக்கு கோயில் கட்டுறதுக்கு தங்கச்சைனா கைடு தர. நீ உன்கிட்ட இருக்கிற அந்த 5 லட்சத்தை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். My name is Shankar. எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை பத்தி என்ன பழைய நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கேன். இருக்கலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? வித் பிளஷர். ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? நாம வந்தோம், பார்த்தோம், பேசணும், பழகிட்டோம், பக்கத்துல பக்கத்துல நெருங்கிட்டோம். இனிமே எதுக்காக அந்த முகத்திரை? ரோஜாவை இலை மூடலாமா? நிலாவை மே மூடலாமா? இட்லி அவிஞ்சதுக்கு அப்புறமும் கொப்பரையால மூடலாமா? உங்க கவிதை ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. But I cannot open this first. இந்த போட்டோ பாருங்க. போட்டோ பாக்குறதா? ஒண்ணுமே இல்லையே. திருப்பி பாருங்க. திருப்பி பாக்குறதா? அட, இது என் கனவு கன்னி மும்தாஜ். அந்த மும்தாஜ் நான் தான். கட்டிப்புடி கட்டிப்புடி தான் ஆடின அந்த மும்தாஜா? ஆமா. ஐயோ, ஏன் ஐயோ, ஏன், எப்படி, எதுக்கு, எதனால உங்களுக்கு? ஆ, மணிரத்னம் படத்துல வர்ற மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி பேசுறனே. ஐயோ, நிஜ மும்தாஜே நேர்ல இருக்காங்கன்னு உடனே வாய் குறளுது. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கேக்குறேங்க. எனக்கு பணம் புகழ் எல்லாம் இருக்கு, ஆனா சராசரி பொண்ணுங்க மாதிரி சந்தோஷம் இல்லையே. என்ன சந்தோஷம்? எனக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி பாக்கணும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நானே உங்களை எல்லா இடத்துக்கு கூட்டு போறேன் மும்தாஜ். நானே கூட்டு போறேன். த்ரீ ரோசஸ் கிட்ட அடிச்சு 5 லட்சமும் செலவாகிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப மும்தாஜே கிடைச்சிருக்காங்க. இவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி சிட்டிலேயே பெரிய ஆளா செட்டில் ஆகி காட்டுறேன். பேரர், ஒரு ஆப்பிள் ஜூஸ். எதுக்கு ஆப்பிள் ஜூஸ்? இப்பதான் மேங்கோ ஜூஸ் குடிச்சேன். தேங்க்ஸ். இந்த ஆப்பிள் ஜூஸ் மும்தாஜ் கை கழுவுறதுக்காக. வேண்டாம் வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்காக குடிக்கிறேன். டைட்டிங் டைட்டிங் பேட்டி குடுக்குறாங்க, ஆனா மேங்கோ ஜூஸையும் ஆப்பிள் ஜூஸையும் சேர்த்து அடிக்கிறாங்க. இங்க என்ன பார்வை? அங்க திரும்புங்க. இந்த மூணு பொண்ணுங்களை ஏமாத்தி 5 லட்சத்தை எடுத்துட்டு ஓட பாக்குறியா? சீக்கிரம் முடிச்சிருங்க. உள்ளம்மா, நீங்க முன்னாடி போங்க, நான் பில்ல பே பண்ணி வந்துறேன். கேர்ஃபுல் வாங்க. படத்துல பாக்குறத விட நேரா பார்த்தா கொஞ்சம் குண்டு அடிச்ச மாதிரி இருக்குதே. கேமரா ட்ரிக் போல இருக்கு. தெரியும், பணத்தோட வர சொல்லி எங்களை பைத்தியமாக்கிட்ட. ஏன் இப்படி ஏமாத்துன? அதிகமா பேசாத. நான் வந்தேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு, உங்க 3 பேர் மட்டும் வர சொன்னா 4 பேரா ஏன் வந்தீங்க? இப்ப சொல்றேன், நான் சொல்ற இடத்துக்கு நீங்க 3 பேர் மட்டும் வரணும். என்ன, 3 பேரும் வராம நீ மட்டும் தனியா வந்திருக்க? உனக்கு தேவை பணம் தானே? எத்தனை பேர் வந்தா உனக்கு என்ன? அந்த பணத்தை உனக்கு முன்னாடி இருக்கிற ட்ரம்ல வச்சுட்டு போ. Thank you.
உண்மையை சொல்லிடுறேன். நான் தான் அந்த டிரைவரை கொன்னேன். என் ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் தப்பான உறவு இருந்துச்சு. கொலை செஞ்சு தூக்கி போடும்போது நீங்களே வந்து செத்த மேல காரை ஏத்திட்டு பயந்தீங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்னைக்கு இருந்தாலும் தப்பு செஞ்சவன புடிச்சிடும். அதுக்குள்ள வெளிநாடு போயிட்டா நான் தப்பிச்சிடலாம்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே. இது ஓகேவா சார்? அந்த அம்மாவோடது? அவங்களோட பாஸ்போர்ட். அது கேக்குறாருல சார், கொடுங்க ப்ளீஸ். அந்த பர்தா ஓபன் பண்ணுங்க மேடம். என்ன? உங்ககிட்ட முக்கியமான விஷயமா என்கொயரி பண்ணணும். அவங்க உங்களுக்கு தெரியுமா? ஆஷா, என்னாச்சு? இவர் தான் சலீம், நான் இவர் தான் லவ் பண்றேன். எங்க காதல் பிரிக்கிறதுக்காக எங்க அப்பா என் பாஸ்போர்ட் அடிச்சிட்டாரு. என் ஹவுஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணோட பாஸ்போர்ட்ல வந்து மாட்டிக்கிட்டேன். உங்களை நம்பி வந்திருக்கேன். என் நாட்டுக்கு திரும்பி போனா என் டெட் பாடி என்ன நீங்க பாப்பீங்க? எங்க நாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. எங்க நாட்டை நம்பி வந்த யாரும் கெட்டு போனது கிடையாது. எங்க உயிரை கொடுத்தாவது உங்க காதல சேர்த்து வைப்போம். சார் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் ஸலாம். என்ன சார், நம்ம பசங்களுக்கு வேலையே கொடுக்கிறது இல்ல? இப்ப வேலை கொடுக்க தான் வந்திருக்கேன். உட்காருங்க. தேங்க் யூ. எங்க நாட்டு மெல்லினர் பொண்ணு ஒண்ணு அப்பா அம்மா கௌரவத்தெல்லாம் மறந்துட்டு லவ்வுக்காக எங்க கண்ட்ரிய அசிங்கப்படுத்திட்டு வீட்டு வேலை செய்யற ஒரு இந்திய கூலியோட உங்க கண்ட்ரிக்கு வந்துட்டாங்க. அதனால எங்க நாட்டுக்கு அவமானமா போச்சு. அவளை திருப்பி அனுப்புற பொறுப்பை அவங்க ஃபாதர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நாங்க அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அவளை உயிரோட ஒப்படைக்கணுமா, உயிர் இல்லாம ஒப்படைக்கணுமா? அவளை உயிரோட திருப்பி அனுப்பணும். எங்க சட்டத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு வந்துட்டா அவளை எங்க கண்ட்ரில எங்க சட்டப்படி தான் கொல்லணும். இப்ப அவ கோர்ட் கேஸ்ல மாட்டியிருக்கா. சட்டம் உங்களுக்கு சட்ட பாக்கெட் மாதிரி. அவளை எங்க கண்ட்ரிக்கு அனுப்புங்க. உங்ககிட்ட வந்து கோடி கோடியா தினார் கொட்டுறோம். ஒரு வெளிநாட்டு கேஸ் ஒண்ணு வந்திருக்கு. பெரிய மில்லியனரோட பொண்ணு ஓடி வந்துருச்சான். எத்தனை மில்லியன் வேணாலும் தரேன்றாங்க. பொண்ணை திருப்பி அனுப்பணுமா? நீதான் கருப்பாட்டு குட்டியாச்சே, முடிச்சிடலாமா? அந்த பொண்ணு கேஸ் சம்பந்தமா தான் விசாரிச்சுட்டு வரேன். சட்டத்தால முடியுமான்னு பாரு. ரவுடிங்க வேணுமா? பசங்களை கூட்டிட்டு போ. கடைசி நேரத்துல வந்து முடியலன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது. நம்மளோட பலமே சட்டத்தோட பலவீனத்துல தான் இருக்கு. சட்டத்துல எத்தனையோ ஓட்டை இருக்கு. ஏதாவது ஒரு ஓட்டை வழியா இந்த கேஸ் முடியுமான்னு பாரு. ஃப்ரெண்டுங்கறீங்க, ஃப்ரெண்டுக்காக வாதாட ஏதாவது வக்கீல் வச்சிருக்கீங்களா? எத்தனையோ லாயர்ஸ் கேட்டு பார்த்துட்டோம் சார், யாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காதல் ஒரு வெங்காயம், உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்ல. இதுக்கு போய் நாடு விட்டு நாடு ஓடி வந்தேன்னு சொன்னா எந்த வக்கீல் தான் வாதாட முன் வருவாங்க? யுவர் ஆனர், போலீஸ் துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் சலீம், ஆஷா பேகம் இருவரையும் 15 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடுகிறேன். ஏமா போங்கம்மா, எவ்வளவு நேரத்தை பாத்துட்டே இருப்பீங்க? யோ, அவங்க ரெண்டு பேரும் ஜீப்ல ஏத்து. ஏன் சார், என்ன விரட்டுறீங்க? கொலையா பண்ணிருக்காங்க, விசாரிக்க தானே கூட்டிட்டு போறீங்க? அப்படி என்னத்த விசாரிக்கிறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். என்னம்மா கைய நீட்டு பாருங்க. எங்க வேதனை உங்களுக்கு தெரியாது. அவ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்கா. ஓஹோ, உங்களுக்கு டென்ஷன் வந்தா போலீஸ் கிட்ட காட்டுவீங்க. எங்களை பத்தி தெரியும்ல, மரியாதை கெட்டு போயிடும். மரியாதை பத்தி நீங்க பேசுறீங்களா? பேசாம இருங்க. உங்களால என்ன பண்ண முடியும் கூட்டிட்டு போங்க, நாங்க பாத்துக்கறோம். என்னம்மா கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? பேசாம வாய மூடிட்டு போயிடுங்க, இல்ல உங்களை தூக்கி உள்ள தள்ளிடுவேன். வெரி குட். போலீஸ்னா இப்படி இருக்கணும். யாரனா பேசுனாங்க உடனே தூக்கி உள்ள போட்டுக்கணும். இந்த காக்கச்சட்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பு. இந்த சட்டையை போட்டுக்கிட்டாதான் உங்களுக்கு பவர். பொண்ணுங்க அப்படி இல்ல. உங்க மேல கை வச்சு பாருங்க, உங்க பவர் என்னன்னு தெரியும். என்னமா பண்ண இருந்தாலு அடிச்சாரா? பேர் என்ன? ஏசி பிரதாப். கைய பிடிச்சிட்டாரா? அசிங்கமா பேசினாரு இல்ல? தைரியமா சொல்லுங்க, நான் இருக்கேன். என்ன சார் கேட்டு நம்ம வேலைக்கு ஆபத்து போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கூட்டு வாயா. மேடம் நீங்க? ஓ, ஐம் சாரி, ஐம் சந்திரலேகா, லாயர். உங்க ஃப்ரெண்ட பத்தி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்ணும் அவன் மேலதான் இருக்கு. நான் உங்க ஃப்ரெண்டுக்காக ஆஜராகிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச். ஓட்டி ஏன் இப்படி சைடு வாங்குதுன்னு தெரியலையே.
ஏன் நிறுத்திட்டீங்க? இல்ல முன்ஸ் மும்தாஜ் இங்க தான் யாருமே இல்லையே. இப்போவாது உங்க முக தரிசனம் எனக்கு கிடைக்காதா? ஏன் சும்மா சும்மா மும்தாஜ் மும்தாஜ்னு சொல்றீங்க? இப்பதான் ஒரு சராசரி பொண்ணு மாதிரி சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு அந்த பேரை ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஓகேங்க. இருந்தாலும் மும்தாஜ் உங்க முகத்தை தான் என்னால பார்க்க முடியல. உங்க காலையாவது காட்டுங்களேன். வாட்? இல்ல அதாவது ஒரு பாத காணிக்கை உங்க வெள்ளி காலுக்காக ஒரு தங்க கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். How sweet of you. மெதுவா மெதுவா பார்த்து பார்த்து மெதுவா. நீங்க வாழ்க்கையில உயர்ந்ததுக்கு இந்த ஸ்டூலும் ஒரு காரணம். ஓகே ஓகே. என்ன பாக்குறீங்க? இல்ல திருமலை நாயக்கர் மஹால்ல தான் நான் இந்த மாதிரி தூண்லாம் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைஸ்க்கு இங்க தான் பாக்குறேன். இட்ஸ் எ காம்ப்ளிமெண்ட் ஃபார் யூ. மாட்டிடுறேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான்டா அவ்வளவுதான். கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாள கண்டப்படி கட்டி பூடிடா. சாரி மம்ஸ், இன்னொரு காலையும் காட்டினாதான் இதை மாட்ட முடியும். ப்ளீஸ். ஓ மை காட், ரைட் லெக் மாதிரியே லெஃப்ட் லெக்கும் இருக்கு. சேம் ஃபைவ் ஃபிங்கர்ஸ். பரவாயில்லைங்க, போனா போகுது. வேற பேக் வாங்கிட்டானே. பாக்கெட் மணி 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். ஓ 2 லட்சம், 2 லட்சம் போயிச்சா? இட்ஸ் ஆல் ரைட், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொலுசு வாங்குனது போக மீதி 4,90,000 ரூபாய் எங்கிட்ட தானே இருக்கு. அது எல்லாமே நீ உங்களுக்கு தானே? ரியலி? யா, போலாமா? மும்தாஜ், உங்களுடைய சின்ன வயசு ஆசையெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டே வருது. முதல்ல ஓடுனீங்க, அப்புறம் போட்டிங் பண்ணீங்க. ஒரே ஒரு ஆசையை தவிர. என்னது? உப்பு மூட்டை தூக்குறது. உப்பு மூட்டை ஏறணும்னு ஆசையா தான் இருக்கு. யார் தூக்குவா? என்ன அப்படி கேட்டீங்க? உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பா நான் தூக்க மாட்டேனா? நிஜமா? யா, வாங்க வாங்க, கைய போடுங்க. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. சிகரெட் குடிக்காமலே புக விடுறீங்க? லோடு ஜாஸ்தி, அதான் புக வருது. உப்பு மூட்டை ஆசை சரியா போச்சு. நீங்க ஹோட்டலுக்கு போங்க. நீங்களும் வாங்க. இல்ல நீங்க முன்னாடி போங்க மும்தாஜ், நான் பின்னாடியே வரேன். போங்க போங்க. ரொம்ப வெயிட்டா இருக்காங்களே. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாளா கட்டி பூடி கட்டி பூடிடா. எம்ஜிஎம்ல இந்த கேம் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு ஒரு ரவுண்ட் ப்ளீஸ். உங்க இடுப்ப நான் தொடணும்னு நினைச்சேன். என் இடுப்ப நீங்க தொடற மாதிரி ஆயிடுச்சு. மும்தாஜ், நான் இப்ப ஒரு சாதாரண கைடு. ஆனா எனக்கு பிடிச்சிக்கிச்சு சைடு. அதுல போய் நீங்க கை வைக்கலாமா? ஆனா நீங்க மனசுல நடத்திட்டீங்க ரைடு. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாள கண்டபடி கட்டி பூடிடா. என்ன உப்பு மூட்டை தூக்குனதுனால தானே உங்களுக்கு இடுப்பு வலி வந்துச்சு? எதுக்கு வீணா ரிஸ்க் எடுத்தீங்க? எல்லாம் ஒரு சின்ன ஆசைதான். சினிமாவில பிரபு, சத்யராஜ், கார்த்திக், விஜய் இவங்கெல்லாம் உங்களை தூக்குறாங்களேன்னு ஆசைப்பட்டு நானும் உங்களை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணேன். அது என்னடா சுளுக்கிக்குச்சு. அவங்களால மட்டும் எப்படி உங்களை தூக்க முடியுது மும்தாஸ்? அதான் கேமரா ட்ரிக். அதுவும் ட்ரிக்கா? சுளுக்கு போயிடுச்சா? ஆமா, இடுப்புல போயிடுச்சு, ஆனா இதயத்துல வந்துருச்சு. என்ன பாடி வச்சிருக்கீங்க? சாரி, பாடிய பில்ட் அப் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா தானே என்ன தூக்க முடியும்? அப்ப கூட நீங்க டயட்டிங்ல இருந்து ஸ்லிம் ஆகுறேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆம்பளைங்க நாங்க தான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் எல்லா பொண்ணுங்க மாதிரி சொல்றீங்களே மும்தாஜ். விளையாடாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே மும்தாஜ். ஐயோ, என்னாச்சு? நான் எப்பவுமே ஃபாரின் சோப் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லனா அலர்ஜி ஆயிடும். ஐயோ, என்கிட்ட சோப்பு தான இருக்கு. துணி துவைக்கிற சோப்புங்க. அப்ப ஒன்னு பண்ணுங்க, நீங்க என் டிரையரை திறங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்க என் மேஜர் டிராயர் இருக்கும். அதை திறந்தீங்கன்னா உள்ள அமௌண்ட் வச்சிருப்பேன். அதை எடுத்துட்டு போய் எத்தனை பார் சோப்பு வேணாலும் வாங்கி போட்டு தேய்ச்சி போட்டு குளிக்க. ஆஹா, இதை விடக்கூடாது. இந்த மும்தாஜ் என்ன வெயிட்டுங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். நேற்று எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது கூட வெயிட் பார்த்தாங்க. ஆனால் நான் எட்டி பார்க்கறதுக்குள்ள கார்டு எடுத்து கபால்னு பேக்குள்ளே சொருகிக்கிட்டாங்களே. அதுதான் பேக் இருக்குது. எனக்கு வந்து சீட்டில் எல்லா ஆசையும் நிறைவேறும்னு வந்திருக்கு. மேடத்துக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். என்னது இது? வெயிட்டே போடல, ஆனா ஏதோ ஒன்று பிரிண்ட் ஆயிருக்குதே. தயவு செய்து கூட்டம் கூட்டமாக ஏறாதீர்கள், மிஷின் உடைந்து விடும். Thank you.
குவைத் அங்க இருக்கு, இந்தியா இங்க இருக்கு, அங்க இருந்த காதல் இங்க எப்படி வந்துச்சு, இங்க இருக்கிற காதலியை பிரிச்சு அங்க எப்படி அனுப்புறது? ஐயா, பைய மேல பெருசா கேஸ் இல்ல, எப்படி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவான்னு வக்கீல் சொன்னாரு. அவன் கோர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே உலகத்தை விட்டு மேல அனுப்பிடு. அப்புறம் காதலன் செத்தப்புறம் காதலிக்கு என்ன வேலை? ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு அவளாவே அவ நாட்டுக்கு போயிடுவா. போங்கடா, அந்த பையன் மேட்டரை முடிச்சுட்டு வாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. அவங்களுக்காக செலவு பண்ணி செலவு பண்ணி கையில இருந்த 5 லட்சமோ 4 லட்சமா குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எப்படியாவது அவங்க முகத்தை பார்த்தே தீருவேன். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாட்டோட வந்திருக்கிறேன். மும்தாஜ் என்ன ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்ற? எப்போ சார் வந்தீங்க? என் பாடி இப்பதான் வந்துச்சு, பட் என் மைண்ட் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்குது. நீங்க சோப் போட்டு குளிக்கும் போது ஒரு ஹம்மிங் கொடுத்தீங்க பாருங்க, அப்பதான் நான் என்ட்ரி கொடுத்தேன். இன்னைக்கு நான் வண்டலூர் ஜூ போணும், யானை போகணும். வண்டலூர் போய் தான் நீங்க யானை பார்க்கணுமா? ஏன், உங்க பாத்ரூம்ல கண்ணாடி இல்லையா? வாட்? நோ நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். இன்னைக்கு நாம எங்கயுமே போக போறது இல்ல, இங்கேயே தான் இருக்க போறோம். ஐயோ, எனக்கு ஊர் சுத்தி பார்க்கணும். ஆனா எனக்கு உங்களை சுத்தி பார்க்கணும். என்ன சொல்றீங்க? இல்ல, அன்னைக்கு உங்களுடைய வெள்ளி காலுக்காக நான் ஒரு தங்க கொலுசு கொடுத்தேன். இன்னைக்கு உங்க ஜிவிஜிவு காதுக்காக ஒரு ஜிமிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க முகத்தறைய தூக்குனா தானே இதை நான் உங்க காதுல பிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கே ஸ்கிரீனை தூக்கணும். என்ன? காது தானே? என்ன மேடம், பாம்பு புத்து மாதிரி அங்கங்க ஓபனிங் வச்சு தச்சிருக்கீங்க. எல்லாம் உங்களுக்கா தான். இப்போ உங்களுக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையா இருக்கா? ஆ, மூக்குக்கு ஒரு தனி ஓபனிங்கா? ஏங்க, எனக்கு உங்க மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வாங்க இங்க கூட. மேடம், இது சாதாரண டர்க்கிட்டவல் இல்ல. இந்த துண்டை இப்படி கழுத்துல மாட்டினாக்க பெரிய மனுஷனா இருத்தம், இதைய தலையில சுத்தினாக்க பரிவட்டனா இருத்தம், இப்படி சொல்லிட்டு அக்குழுக்குல விட்டா கும்புற சாமின்னு அர்த்தம், இதைய இப்படி உதவிட்டா இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு அர்த்தம், இப்படி தரையில போட்டு தான்னாக்க இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த டர்க்கிட்டவல நான் மும்தாஜ்ட கொடுக்க போறேன். மும்தாஜ் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போறேன். கேட்ச் இட். மாட்டீங்கல்ல இப்ப. மேடம், என்ன மன்னிச்சிருக்க, நீங்க மும்தாஜ் தான். சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்ததுனால நீங்க மும்தாஜ் இல்லையோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருக்க. சரி, ஹோட்டல்ல ரெண்டு அன்லிமிட்டட் மீல் சொல்லுங்க.
ரெண்டு அன்லிமிட்டட் மீல்ஸா? என்ன மேடம், வர சொன்னீங்களா? ஆமாம்மா, நான் எவ்வளவு போராடி உன் ஃப்ரெண்ட் ஆஷாவை என்னால காப்பாற்ற முடியல. தாயும் குழந்தையும் பிரிச்ச மாதிரி அவளை சலீம் கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அவளை கொல்ல போறாங்களா? मुझे मत मारो, मुझे छोड़ दो, मुझे मत मारो। कनवे पत्रिका என்னடா மண்ண படத்துல வர மாதிரியே சட்டம் போடுறான்? அவள பின்னி பெடல எடுத்து வந்துடுங்க. என்னடா கீழ இருந்து ஏதோ பொருள் எடுக்கறான்? विचारण कावल तुरै अधिकारिगळाल சேகரிக்கப்பட்ட ஆவணங்கள். இந்த பெண் நமது நாட்டை ஏமாற்ற பார்த்திருக்கிறார். இவரால் நமது நாட்டிற்கு எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் ஆபத்து வரலாம். இவரை நமது நாட்டில் விட்டு வைப்பது குற்றமாகும். எனவே இவரை இந்த நாட்டை விட்டு உடனே வெளியேற்ற உத்தரவிடுமாறு கணம் கோட்டாரவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவரானர் மதிப்பிற்குரிய நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஷாவால் நம் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் என்றுதான் சொல்கிறாரே தவிர எந்த விதத்தில் ஆபத்து ஏற்படும் என்று சொல்ல மறுக்கிறார். காதலிச்சதால ஒரு நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும்னா उलगत உலகத்திலே மனிதன மனிதாபிமானத்தோட பார்க்கக்கூடிய முதல் நாடு இந்தியாதான். யுவர் ஆனர் இந்த பொண்ணு நம்ம மண்ண நம்பி வந்திருக்கா. அவள வாழ வைக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு தான் பெருமை. யுவர் ஆனர் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில இருந்து தீவிரவாதிகள் கூட வரலாம். அவங்க எல்லாரையும் நாம வரவேற்க முடியுமா? வெளிநாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வர்றவங்கல்ல தீவிரவாதி யாரு காதலர்கள் யாருன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பு அதிகாரிங்க ஒண்ணு மோசமா இல்லையே. உண்மையான காதல வாழ வைக்கணும்னு தான் சொல்ல வந்தேன். அப்படி நம்ம சட்டத்துல இடம் இல்லையே. சட்டத்தை மாத்துவோம் சார். ஒரு நல்ல விஷயத்துக்காக சட்டத்தை மாற்றதலோடும் தப்பு இல்லையே. தீவிரவாதம் தலைவிரித்தாடும் இந்த தருணத்தில் இவர்களுக்கு கருணை காட்டுவது வெளிநாட்டிலிருந்து வரும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாகும். மன்னிக்கணும். தீவிரவாதத்தை நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரொம்ப தப்பா நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வக்கீலும் ஒரு விதத்துல தீவிரவாதி தான். தப்பு செய்யறவன காப்பாத்துற வக்கீலும் ஒரு விதத்துல கிரிமினல் தான் சொல்ல வந்தேன். இவங்க காதலர்கள் தான் வெட்ட வெளிச்சமா தெரிய வருது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே இவங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும் சொல்றீங்களே वेलीना
இந்த காதல் ஜோடியை ஒண்ணு சேர்த்து நம்ம நாட்டிலே சேர்ந்து வாழ்றதுக்கு அனுமதி கொடுக்கணும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் இவரோன இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது குற்றம் சுமத்தப்பட்ட ஆஷா போலி பாஸ்போர்ட்டில் நாட்டை ஏமாற்ற பார்த்திருக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது இவர்களுக்கு கருணை காட்டினால் அரசு வக்கீல் கூறுவது போல தீவிரவாதிகளும் ஊடுருவ வாய்ப்பு உள்ளது எனவே ஆஷாவை நாட்டிலிருந்து உடனடியாக வெளியேற்ற இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது இது சட்டப்படி பார்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல மனசாட்சிப்படி பார்க்க வேண்டிய பிரச்சனை சட்டத்தோட தீர்ப்பு சொல்லிருச்சு ஆனா கவர்மெண்ட் இந்த காதல சேர்த்து வைக்கிற வரைக்கும் நாங்க இந்த உலகத்தை பார்க்க விரும்பல சார் வாரின் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண அந்த மூணு பொண்ணுகளும் கோர்ட்டு முன்னாடி திடீர்னு உண்ணாவிரத போராட்டம் பண்றாங்க அம்மா பொண்ணுங்களா கண்ணல கருப்பு துணி கட்டிட்டா நீங்க மூணு பேர் பெரிய நீதி தேவதை ஆயிடுவீங்களா ஒழுங்க கலஞ்சி போடுங்க இல்ல லட்டி சார்ஜ் பண்ணி லாக் அப்ல போட வேண்டிய வரும் லாக் அப் தானே நாங்களும் வரோம் ஆமா நாங்களும் வரோம் எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க பாயா விரிவான செய்திகள் சாரு பூஜா நந்து மூவரின் சாத்வீக போராட்டத்தாலும் பொதுமக்களின் ஆதரவாலும் இப்பிரச்சனையை மத்திய அரசு கனிவுடன் பரிசீலிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார் நீங்க ஜெயிச்சிட்டீங்க உங்க போராட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு ஆஷாவை இந்தியாவிலே தங்கி வாழ நம்ம அரசாங்கமே அனுமதி கொடுத்துட்டாங்க இதுவரைக்கும் உலகத்துல நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் இனிமே என் கூட உலகம் விளையாட போகுது மும்தாஜ் ஏன் இங்க வந்து டல்லா உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்காக வாங்கி வச்ச பத்து செட் தோசையும் கிட்டி சட்னியும் அங்க காத்தாட கிடக்குது ஏன் நீங்க சாப்பிடல எப்படி சாப்பிட முடியும் ஏன் உங்களுக்கு எனக்கும் கல்யாணம்னு உங்களை யார் பத்திரிக்கை டிவில எல்லாம் பேட்டி கொடுக்க சொன்னது அப்படினா நான் பேட்டி கொடுத்தது தப்பா மும்தாஜ் இல்ல நீங்க அவசரப்பட்டு பேட்டி கொடுத்ததுனால என்ன வெச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் அட்வான்ஸ் திருப்பி கேக்குறாங்க இவ்வளவுதானா பிரச்சனை இதோ பாருங்க இந்த பெட்டில 4 லட்சம் ரூபாய் இருக்குது இது எல்லாமே நீ உங்களுக்கு தானே இத வெச்சு அந்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு வந்திருங்க இது பத்தாது இருந்தால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நாளை காலையில 10 மணிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வந்துருங்க ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு ஷார்ட் பேலன்ஸ் இருக்கு அது முடிச்சது நம்ம மேரேஜ் பை ஆஹா இனிமே இந்த மும்தாஜோட ஆட்டம் இந்த சங்கருக்கு மட்டும்தான் கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா உங்க தெரியரஸ் ஆல்பம் ரெண்டாவது சாங் எடிட் பண்ணியாச்சு போட்டு பாருங்க மேடம் சூப்பர் ஓ ஓ செக்ஸி Sexy baby, oh oh sexy, sexy baby. Now I'm looking for a butterfly. Now you can put it down, don't be shy. And I make you look beauty style. You don't want that. Now I'm looking for a butterfly. Now you can put it down, don't be shy. And I make you look beauty style. Now I'm kissing on your magic blue. This is a polo, very cute. Oh, what do you call you? Baby, baby, baby.
தமிழ்நாட்டுக்கே வெக்கத்தை பாரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். நம்ம மேரேஜ் பத்தி மும்தாஜ் டைரக்டர் கிட்ட சொல்லுது போல இருக்கு. அதுக்கு ஒரு பாராட்டி கை குலுக்குறாரு. மேரேஜ்க்கு அப்புறம் சம்பளத்தை ஏத்திர வேண்டியதான். நீங்க ரெடியா? ரெடி சார். நான் ரெடி. பொசிஷன் போ. சரி. ரெடி. ரெடி சார். ஆச்சோ. ஓ, போய் அந்த பக்கம். அப்புறம். சொல்லுங்க. இதா மும்பையில எல்லாம் மேரேஜ் டிரஸ். ஆமா. காட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ தான் என்ன சொல்றீங்க? முகத்தை காட்ட மாட்டேன், அடம்பிடிச்சிங்களே, இப்பதானே பாக்குறேன் நானு. பாத்துட்டீங்களா? சரி, நான் போறேன். போறீங்களா? நாம போகணுமே. எங்க போகணும்? திருத்தணிக்கு. எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேனே. எதுக்கு கல்யாணம்? யாருக்கு? உனக்கும் எனக்கும் கல்யாணம் மும்தாஜ். என்ன உளறீங்க? யார் உளறா? இத பாரு, மூத்தன போயிட போது, சீக்கிரம் போலாம் வா. என்ன யாரு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்க மும்தாஜ், வா போலாம். ஐயோ, டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சார், ஹீரோ சார். நான்டா ஹீரோ? மச்சான், பச்சான். ஏய், என்ன பச்சானோ என்ன அர்த்தம்? அடி அடி, டேய் சொல்லுடா. ஐயோ, விடுங்க சார், விடுங்க சார், கம் ஆன். ஐயோ, இனிமே மும்தாஜ கல்யாணம் பண்ணிக்கிறேன் கனவு கண்டேன். பாடி ஏடி குறா கண்ணாடி, மூஞ்சிக்கு கண்ணாடி வேற, நடடா. ஸ்டோர்ஸ் விளம்பரம் மாதிரி உட்கார வச்சுட்டு போறானுங்களே. அடிச்சு அடியில ஒரு சைடு ஆஃப் ஸ்லாக்கவே ஆக்கிட்டானுங்களே. If you want to keep me in road, my love don't cost a thing. My love don't... என்ன பாட்டு சார் இது? ஜெனிஃபர் லோபஸ் டா, இதெல்லாம் உனக்கு புரியாது. ஐயோ பாவா. ஆஹா, 5 லட்சம் ரூபாய் முதல் போட்டு ஒரே 1 ரூபாய் ரிட்டர்ன் எடுக்கிறேன். இது என்ன பிசினஸ் தெரியலையே. ஏ இளைஞர் சமுதாயமே, ஒரு நடிகையின் ரசிகனாக மட்டும் இல்லாமல் அவளுக்கு கணவனாகவும் ஆக வேண்டும் என்று பேராசைப்பட்டு பெருநஷ்டம் அடைந்து கிழிந்து போன என் நிலைமையை பாரு. இந்த கண்டிஷன் உங்களை யாருக்கும் வந்துவிடக் கூடாது.
முதலில் உங்கள் குடும்பம் அதன் பின் உங்கள் படிப்பு அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை என்று செப்பரிட்டு கொள்ளுங்கள் உன் குத்தமா என் குத்தமா யார நான் உன் குத்தம் சொல்ல உன் குத்தமா யார் மணி நீங்க தான பிரபல டிடெக்டிவ் மிஸ்டர் சங்கர் ஆமா என்ன சார் இந்த கோலம் எட்டு புள்ளி கோலம் ஏமா நான் ஒரு கேஸ் விஷயமா துப்பு துளக்கிறதுக்காக இப்படி வேஷம் போட்டிருக்கேன் உன் வேலையை பார்த்துட்டு போ சார் நீங்க எனக்கு மெட்ராஸ் சுத்தி காட்டுறீங்களா என்னது மெட்ராஸ் சுத்தி காட்டணுமா எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங் ரசிகர்கள் தொல்ல மெட்ராஸ் சுத்தி பார்க்கணும் சுத்தி காட்ட முடியுமா அதே ட்ரெஸ் அதே சைஸ் மெட்ராஸ் வேற சுத்தி காட்டணும் சொல்றீங்க உள்ள இருக்குறது யாருமா நான் தான் நடிகை ஷகீலா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க நான் ஒரு சொல்கார சொன்னத தான் செய்வேன் செய்யலன்னா நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம் இப்ப உயிரோட தான இருக்கீங்க அவள உயிரோட தான கேட்டிங்க பணம் மாக்கணும்னு சொல்லுங்க பொழுது போறதுக்கு முன்னாடி முடிச்சிரு மோடிங்க அவ பேரண்ட்ஸே சொல்லியாச்சு அவள ஈஸியா கொல்ல கூடாது உங்க நாட்டுல எங்க நாட்டு வழக்கப்படி கல்லால் அடிச்சு கொல்லுங்க அவள இது ஓகே பணத்தை வாங்கியிருக்கேன்ல பயப்படாம போங்க உங்க நாட்டு சட்டப்படியே எங்க நாட்டுல கொல்றது ஏன் பொறுப்பு மேடம் அடடே வாங்க வாங்க நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க சாமி கும்பிடுங்க ஐயோ என்ன இதெல்லாம் என்றுங்க God bless you உண்மையிலே நீங்க நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு தெரியுமா உங்க காதல் ஜெயிக்கணும்னு போராடினங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் அவங்களுக்கு தான் சொல்லணும் அந்த பொண்ணுங்க நம்ம நாட்டு பொண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குல்லப்பா மேடம் ஏ நூறாயிஸ் உங்களுக்கு சாருவோட போன் ஹாய் சாரு நீங்க பேசிட்டு இருங்க நான் காபி ஹாய் சாரு சொல்லுங்க எங்க இருக்கீங்க தர்காவுக்கு போயிட்டு வர வழியில வக்கீல் மேடம் வீட்டு வந்தோம் சரி அங்க இருங்க ஹலோ 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 சலீம் ஏய் இது பிரச்சனை போல இருக்கு என்ன செய்ய யாரோ உங்களை கடத்தி இருக்காங்க இந்த வழியா தான் வந்தாகணும் ஏய் எதிரில எந்த வண்டி வந்தாலும் ஹார்ன் அடி இந்த வண்டி இல்ல இந்த வண்டி இல்ல இந்த வண்டி தான் ஏய் திருப்பு திருப்பு யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணாங்க ஸ்பீட போ Thank you.
பாவமா தான் இருக்கு. கல்லால் அடிச்சு துடிக்க துடிக்க சாகடிக்கிறது. பட்டுன்னு எடுத்து பொட்டுன்னு சுடுவேன். மட்டுமே ரசிச்சு பழகி போன என் முன்னாடி முதல் முதலா ரோசா பூ வாசனை. காதல புரிஞ்சுக்க முடியாத நீ ரோஜா பூ பத்தி பேசுறியா? காதலா? ஏவாள் ஆப்பிள் கேட்டா ஆதாம் பறிச்சு கொடுத்தான், ஆண்டவன் செத்து போன்னு சொன்னான், அதாண்டி காதல். பைத்திய மாதிரி பேசாத. உலகத்துக்கே காதலை எடுத்து சொல்றது நம்ம நாட்டு காதல் சின்னம் தாஜ்மஹால். புத்தி கெட்டவன் ஷாஜகான். ஆத்தங்கர ஓரமா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தோட வாழ்க்கையே சமாதியாக்கிட்டான். மும்தாஜ் பேர்ல ஒரு ஃபேக்டரி கட்டியிருந்தானா, இன்னைக்கு எத்தனை குடும்பம் வசதியா வாழ்ந்திருக்கும். இந்தியா என்ன உலகத்தோட சுடுகாடா சமாதியா கட்டி தொலைக்க? காசு மட்டுமே கவுண்ட் பண்ற காட்டு மிராண்டி நீ. காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியுமே, நெருப்புனாலும் பூனாலும் எனக்கு ரெண்டு ஒண்ணுதான். இப்ப உலகம் என் கையில, உங்களோட சாவும் என் கையில தான். அம்மா, பூஜா நந்து சாரு எங்க?
சார்